subscribe to my channel. முத்திரை சொன்னங்கள் அனைவருக்கும் ஜெய மாதவ் குலோயஸ் முத்திரையின் போர்கள் உலகம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நமது உத்திரை சொன்னங்கள் கவனத்திருக்கிறான். கண்டிப்பாக அந்த பதிவு எல்லாருமே பார்க்கணும். பார்த்தது மட்டும் நம்ம சிந்திங்க, அதாவது காலம்லாம் அந்த ஓட்டு போடுற சாதி போட்டிருக்கணும் கோழி பிரியாணிக்கு இப்படி காலம்லாம் தெரிஞ்சிங்கன்னா இந்த சமுதாயம் ஒருபோதும் முன்னுக்கு வராது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சுதந்திரம் முடிஞ்சு 76 வருஷம் ஆச்சு, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு எம்பி சீட்டு எந்த கட்சியும் கொடுக்கல. திமுக அதிமுக பிஜேபி எந்த கட்சிக்காரன் எவனுமே கொடுக்கல. காரணம் என்னென்னா நம்ம வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கோம். இந்த மக்களை வந்து எலெக்ஷன் டயத்தில் 500-1000 கொடுத்தா இந்த ஓட்டை வாங்கிடலாம். இந்த 500-1000 நீங்கள் ஓட்டு போடுறதுனால என்ன ஒரு பலன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் கடலில் இருந்து எத்தனையோ மீனவர்கள் இருந்திருக்காங்க, எந்த ஒரு கட்சிக்காரனும் வர்றது கிடையாது. இந்த இப்போ ஏர்வாடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயன் வந்து மின்கம்பி வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க, யாருமே வர்றது கிடையாது. இந்த மாதிரி நிறைய ராமநாட்டில் சொல்ல போகலாம். நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நிறைய மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடல் தொழில் தான் பண்ணுறோம். கடலுக்கு போகிற வழியில் நிறைய பேர் உயிர் வளர்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை இந்த தமிழ்நாடு அரசோ இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கான உரிமையை நம்ம தான் பெற்றெடுக்கணும். அதற்கு நம்மளாம் ஒத்துமையாக இருந்து இந்த எதிர்வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சியோக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். எப்படி பயத்தை உண்டு பண்ணுறோம்னா எல்லாருமே ஓட்டை வந்து நம்ம உத்திரை சமூகத்திலேருந்து ஒரு ஆண்டு பாடுவோம், ஓட்டை ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக மாற்றம் வரும். 2021 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் 10,000 ஓட்டு எடுத்தோம், எல்லா கட்சிக்கும் நான் ஆடி போயிட்டான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முத்திரையர் வளையம்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தனியாக நிப்பாட்டி அரசியல் கட்சியில் பயமுறுத்துவோம். பயமுறுத்தினால சீட்டு கொடுப்பான், இல்லை நாங்கள் அதிமுக முத்திரையில் அதிமுக போயிடுவோம், திமுக முத்திரையில் திமுக போயிடுவோம், பாஜக முத்திரையில் பாஜக போயிடுவோம். சமுதாய ரீதியில் இருக்கிறவங்க மட்டும் தான் காரணம்லாம் சமுதாயத்தில் இருக்கணும்னு நீங்கள் நினைச்சு மக்கள் நினச்சிங்கன்னா என்ன தெரியுமா, உங்கள் பகுதியில் ரோடு சரியாக இருக்காது, தண்ணி ஒழுங்காக வராது, கடலில் விழுந்து என் புருஷன் செத்துட்டியா மச்சான் செத்துட்டியா மாமா செத்துட்டியா நீ கதறினாலும் ஒரு நல்லது நடக்காது. சாதி சங்கம் என்ன சொல்லுதோ, அகில இந்திய முத்திரை மக்களுக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டிங்கன்னா உங்களோட எதிர்காலம் ராமநாதபுரம் மாவட்டத்தை மாற்றி காமிப்போம். ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆகுது, இங்கே மக்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் அடிப்படை விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வரோம். சொல்கிறது கரெக்டாக கேட்கணும். ஒரு 500-1000 அந்த 500-1000 நீங்கள் சம்பாதிக்கல, ஒரு நாள் கடலுக்கு போனால் 500-1000 சம்பாதிக்கிறீங்க, அந்த ஓட்டுக்காக ஒரு நாள் அந்த ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் திமுக அதிமுக போகிறனால உங்களுக்கு என்ன பலன்னு கேட்குறேன். இந்த மக்களுக்கு பாதிக்கப்படையும் போது வரமாட்டேங்கிறான், ஐயோக்கிய போய் இந்த வளையனுக்கு முத்திரையுக்கு மட்டும் தான் வரமாட்டேங்கிறான், மற்ற எல்லா கட்சிக்காரும் போகிறான், மற்ற மக்களுக்கு ஒரு பாதிப்புனா. இதே நம்ம வந்து மீனவர்களை பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயம் வந்து பாதிக்கப்படும் போது முந்திக்கிட்டு வர்றாங்க. உங்கள் என்ன சொல்லணும்னா அந்த பிரச்சனை நடந்தால் அடுத்த நாள் வந்து நிவாரணம் தான். இந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் இந்த பரிந்துரை பண்ணுற முதலமைச்சருக்கு பரிந்துரை பண்ணிக்கிறோம்ப்பா. எப்போ காலம்லாம் இப்படித்தானா, எவனுக்கு கேள்வி வைக்க மாட்டேன்னா கேள்வி வைக்க அகில இந்திய முத்திரை மக்களே இருக்கும். இந்த மக்கள் நம் இந்த மக்களோட நல்லது இடத்துல நம்ம இருப்போம். ஆனால் அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது தான் எவ்வளவோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாதிப்பு வந்துருச்சு, கடந்து வந்துட்டோம், இனிமேல் அப்படி இருக்காதிங்க. சுதந்திரம் அடைஞ்சு 76 வருஷத்தில் சமூகநீதி பேசுகிற அனைத்து கட்சியும் வந்து இந்த முத்திரையர் மக்கள்கிட்ட புறக்கணிக்கிறது. காரணம் என்ன, ஏன்னா இந்த முத்திரை மக்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பெரும்பான்மையாக இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்களோட சமுதாயத்தில் 500-1000 மிஞ்சி மிஞ்சி போனால் 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. இதை நம்ம மாற்றணும். குறிப்பாக வந்து இன்றைய தலைமுறை வந்து பசங்க, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த சமூகத்தை கொண்டு போகணும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓ குடிக்காமல் இருக்கணும், குடித்தாதான் இங்கே மதிப்பெறன்றத. குடித்தாதான் வந்து எவ்வளோ ஒரு 4 கோடி வாங்கி கொடுத்தோன்னே திமுக காரன் சொல்கிறான், அதிமுக காரன் சொல்கிறான், பிஜேபி காரன் சொல்கிறான், ஓட்டு போட்டு தெரியல. குடிக்காம இந்த டைம் இளைஞர்கள்லாம் சிந்திச்சு வீட்டில் உள்ள அம்மா தங்கச்சி சொந்த மாதம் நம்மளோட உறவினர்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஓட்டு போட சொல்லுங்கள். நம்ம சமுதாயத்துக்கார அந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் நமக்கான ஒரு பலன் கிடைக்கும். 76 வருஷம் ஆச்சு, நம்ம எந்த கட்சியாக சீட்டு கொடுக்க மாட்டோம், 1 ரூபாய் கொடுக்க மாட்டேங்க, கொடுக்க மாட்டேங்க. காரணம் இதை பெரும்பான்மையாக இருந்து இந்த மக்கள் அவ்வளோ ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 4 லட்சம் ஓட்டுருக்கு, ஒத்த ஓட்டு 2 ஓட்டு இல்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது உத்தரவிருந்தேன், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது உத்தரவு. ஆனால் எந்த மீடியாவில் இதை போட மாட்டானே, போட்டால் பெரிய ஆளாயிரும்ல. நம்ம அடுத்த எதிர்காலத்தில் அரசியலுக்கு வந்துட்டா மற்ற சமுதாயம் சரி மற்ற அரசியல்வாதிகளுக்குலாம் வந்து இந்த சமுதாயம் வந்துருச்சுன்னா அப்போ அவங்க அதுகளுக்கு அங்கே திரை அங்கே திரையில படப்படாதுல அவங்களுக்கு அந்த ஒரு அடிப்படையில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணுமே, ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம்னா சமுதாய பணியில் இந்த மக்களுக்கு நல்லது கிட்டது எந்த ஒரு பிரச்சனாலும் சாதிக்கார மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதி வந்தானா, இது வரைக்கும் எங்கேயாவது வந்தானா? இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டிருந்தாங்கல்ல, அந்த இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்தார், எம்எல்ஏ வந்து 10 பவுன் நின்று அப்படியே கிளப்பிட்டாங்க. எந்த என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த நேரத்தில், அந்த பிரச்சனையை ஆப்பணும், முத்திரையர்கள் அமைதியாக வைக்கணும்.
வீதிக்கு வந்துட்டாங்களே ஐயோ என்னைக்குமே வீதிக்கு வரமாட்டாங்க, திடீர்னு வீதிக்கு வந்துட்டாங்க, உங்களை ஆஃப் பண்ணி இந்த 1 லட்சம் ரூபா தானே, 2 லட்சம் ரூபா தானே, எங்கள் முத்திரையர் மக்களோட உயிரோட நிலைமை தானே, 1 லட்சம் 2 லட்சம் தானே, சிந்திச்சு பாருங்க இடையே ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது சிந்திச்சு பாருங்க. இது வந்து எனக்காகவோ இல்லை என் குடும்பத்துக்காகவோ நான் பேசுகிறேன், நம்ம சமுதாய ராமநாதபுரத்தில் எதிர்காலத்தில் நல்ல நிலமையில் இருக்கணும். ஏன்னா நம்மளாம் வந்து அரசியல்வாதி ஆகக்கூடாதா, நமக்குலாம் அந்த தகுதி இல்லையா, நம்மளாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதா, எம்பி ஆகக்கூடாதா, ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் தமிழ்நாடு போது ஒருங்கிணைந்து ஓட்டு போட்டோம்னா முதலமைச்சரை நம்ம ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா பகுதியிலும் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது வந்து 50 சட்டமன்றத்தில் 10 நாடாளுமன்றத்தில் நம்ம இருக்கோம். இதை புரிஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடணும், சிந்திச்சு செயல்படணும். அதே போல் இந்த டயத்தில் பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறதான், பெண்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், பெண்கள் வந்து சிந்திங்க இனிவரும் காலங்களில், அதிமுக திமுக ஓட்டு போடாதீங்க, வீட்டில் உள்ள வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இது போட்டு போடணும் அது போட்டு போடணும் போடாதீங்க, சமுதாய ரீதியில் நிற்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம சமூகத்தில் வந்து கல்வியில் பொருளாதாரத்தில் இன்றைக்கி ஒரு இடத்துல காலேஜுக்கு சீட்டு வாங்க போனால் கூட நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்து ரொம்ப சூழ்நிலை, கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவங்க தான் சீட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. யார் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, பண்ணுறதுக்கு அங்கே நம்மால் இருக்கணும்ல, காலேஜில் நம்மால் இருந்தால் தான் பண்ணுவாப்பில்ல, நம்மால் கிடையாது. காரணத்தை நம்ம உருவாக்கி மாற்றணும். ராமநாதபுரம் மாவட்டத்தின் இவர்காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. உங்களோட கடமை என்னோட கடமை.